வணக்கம் மைசேர் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு முன்னால் கவனிக்க வேண்டியவையாவை என்னென்னால் நம்ம பார்த்து ஷேர் மார்க்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் கண்ட்ரோல் யார் அதாவது யார் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரன் பண்ணுறாங்க அவங்களுக்கு யார் அப்ரூவல் தர்றாங்க அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் நல்லா அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சும்மா எல்லா கம்பெனி மேலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டுடைய இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டின்னு சொல்கிறாங்க சென்செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நிஃப்டியோட ஹிஸ்ட்ரி ப்ரைஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிஸ் எதாவது கம்பெனிஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த கம்பெனிஸோட தன்மை என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா கம்பெனி ரிலையன்ஸோடைய ஓனர் யார் அது என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு கம்பெனிக்காரை கூப்பிட்டு பை பண்ண சொல்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க ஒரு சேரை வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டு நம்ம வாங்கக்கூடாது அதாவது நம்ம ஒரு சேரை வாங்குறதுக்கு முன்னால் ஒரு சேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ மிஸ்டர் எக்ஸ் சொல்கிறாரு இல்லை ஒய் சொல்கிறாங்க அப்படிங்காக வந்து நம்ம வாங்கக்கூடாது ஏன்னா யாருமே வந்து இந்த மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ணிக்கவே முடியாது யாருமே வந்து எதிர்காலத்தை வந்து கரெக்டாக குறித்து சொல்லிடவே முடியாது நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் வந்து இப்போது ஒருத்தது என்னோடய ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை சந்தோஷப்படுவீங்க இதே அவங்க சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி நட்டம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து யாரை கூட சொல்லுவோம் அவங்கள பார்க்கறப்பெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன ஆகும் வரும்னா அவங்க சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம பணம் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற இடம் தான் நம்மளுக்கு வரும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் முழுசாக நம்மளே கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்ட பின்னால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ வந்து நீங்கள் டீட்டெயிலாக கற்று ஒவ்வொரு விஷயமா கற்றுக்குங்க அப்புறம் நம்ம ஒரு கம்பெனி இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பெனியில் என்னென்ன பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா கம்பெனியை ஃபஸ்ட்டு யார் ரன் பண்ணுறாங்க அதாவது கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் யார் அவங்க ப்ரீவியஸாக என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் எல்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஃபுல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸில் அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷமோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருந்து அந்த கம்பெனி வந்து எப்படி ரன் பண்ணிக்கிறாங்க அதாவது ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா லாஸில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ரன் பண்ணலாம் நீங்கள் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பர்டிகுலர் கம்பெனியோட நேம் அடித்து அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையோ இல்லை பேலன்ஸ் ஷீட்டையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாத்த விட கூட அடிஷனாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் அதாவது எதிர்காலத்தில் பொருளாதாரம் எப்படி எப்படி இருக்கும் அது பாசிட்டிவாக போகுமா இல்லை நெகட்டிவாகிருமா அதே மாதிரி ஓரளவுக்கு குளோபலில் என்ன நடக்குது உலகளவில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களா வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் பெட்டராக இருக்கும் ஏன்னால் இப்போ நார்மலாக நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஒரு பொருளை வாங்கி விற்கிறவங்களுக்கும் நார்மலாக தெரியும் இப்போ தக்காளி இருக்குதுன்னா தக்காளி வந்து இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா நாளைக்கு ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா நாளைக்கும் அதே பத்து தான் விற்கும் சொல்ல முடியாது மேபி பத்து நாற்பது கூட ஒரு கிலோ போகலாம் இதே ரெண்டு கூட வரலாம் அதை யாருமே பிரிடிக் பண்ண முடியாது அதே தான் சே சேம் ஃபார்முலா தான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கும் இந்த கம்பெனி எனக்கு ஒரு நானூறுரூவாய்க்கு ஷேர் வித்துகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம நாளைக்கு நானூறுரூவாய்க்கு விற்கும் இல்லை எட்நூறுவா போயிருந்து சொல்லிட்டு யாருமே பிரிவிடிக் பண்ண முடியாது நம்ம ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு முதலீடு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் நட்டம் வந்ததுக்கப்புறம் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுல வந்து எந்தவொரு பிரயோஜனமே கிடையாது அதுக்கப்புறம் சொன்னோம்னால் நம்மளுக்கு தான் லாஸ் என்ன தான் வாய்டு சொல்லிட்டாலும் ஆக்சுவல் லாஸ் நம்மளுக்கு தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சாதாரண ஒரு தக்காளி ஞாபகம் வச்சுட்டோ ஒரு விவசாய பொருளை ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை ஒரு ஞாபகம் வச்சுட்டோ எப்படி அதில் வேலை ஏற்றம் இறக்கம் இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து ஷேர் மார்க்கெட்லையும் ஏற்ற இறக்கம் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்களாக சொந்த அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இதே மாதிரி வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்